அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ஒரு நம்ம பல இயக்கங்களை கடந்து வந்திருக்கிறோம். அந்த இயக்கங்கள்லேருந்து கற்றுக்கொண்ட இப்போதைக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னென்று சொன்னால், ஒரு ஏகத்துவ கொள்கை அதை முன்னிறுத்தி ஒரு இயக்கத்தை கட்டினோம் என்று சொன்னால் அதைத்தான் முதல் கட்டமாக வைத்து கொண்டு போக வேண்டும். தவஹீது ஷிர்க் பிதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, மதுஹப்பு தரிகாவுக்கு எதிரான நிலைப்பாடு, இதுக்காகத்தான் ஒரு இயக்கம் நடத்துகிறோம் என்று சொன்னால், நாம் வந்து கடந்த காலத்தில் எப்படி நடத்திட்டோம் என்று சொன்னால் அதில் ஒரு பிழை விட்டுட்டோம். என்ன விட்டுட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம தௌஹீதை சொல்கிறோம், தௌஹீதை சொல்வதற்கு தௌஹீது தான் பிரதானம் என்று சொல்லாமல் இந்த சமூக பிரச்சனைகளையும் கையில் எடுத்தால் கொஞ்சம் அதிகமானவர் வருவார்கள், அந்த போராட்டம் இந்த போராட்டம் அதுக்கு எதுக்குன்னு சொல்லி ஏதாவது கத்துறோம் என்று சொன்னால், தௌஹீதுனா என்னென்னு தெரியாதவங்க கூட ஏதோ சமுதாயத்துக்கு கத்துறார்கள் என்று என்ன செய்வாங்க, வருவாங்க, வந்து அவங்களெல்லாம் தௌஹீதுக்கு வந்துடுவாங்க. இந்த ஒரு நிலைப்பாடை எடுத்து தாமுகவுடைய காலத்திலையும் சரி, டிஎன்டிஜே காலத்திலையும் சரி, நம்ம தௌஹீதையோட தௌஹீதுக்காக கொண்டு வந்த இயக்கத்தை நம்ம என்ன செஞ்சோம் என்று சொன்னால், வேறு வேறு விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தும் பொழுது தௌஹீதுக்காகத்தான் வருகிறோம் என்று சொல்லவர்கள் குறைவாகவும், இது வந்து நமக்குன்னு ஒரு இயக்கம், நமக்குன்னு ஒரு சங்கம், நமக்குன்னு குரல் கொடுக்குற இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாகவுமாக உருவானதை நான் கண் முன்னால் பார்க்குறேன். எந்த அளவுக்கு பார்க்குறேன் என்று சொன்னால், நம்ம குரான் இசை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தானே, எல்லாமே குரான் இசையில் தான் இருக்கணும். எந்த மாதிரி இப்போ ஆயிட்டாங்கன்னு சொன்னால், குரான் அதிசலை அதுலேயே நூல் பிடிச்ச மாதிரி நிற்காமல் ஒரு இயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த இயக்கம் குரான் இசைக்கு மாத்தமாக ஒன்று சொல்லுது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஏதாவது ஏற்று கேட்டால் இயக்கத்துக்கு பிரச்சனை ஆயிரும், இயக்கத்துக்கு பின்னடைவாய் போயிடும், இயக்கம் செதஞ்சிரும், இயக்கத்தில் குழப்பம் வரும் என்பதற்காக வேண்டி மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கூட விட்டு கொடுக்கும் மனநிலையும் இதில் வந்துடுது. நமக்கு தௌஹீதுக்கு மட்டும் வந்தாவா, கூட்டம் ஜாஸ்தி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே உருவாக்கி இருந்தோமே ஆனால், அந்த மக்கள் சட்டையை பிடிச்சி கேட்பார்கள். என்ன கேட்பாங்க, நீ வந்து சரியாக நடந்தியா அப்படின்னு கேட்பார்கள். அப்படி இல்லாமல் பிஜே வந்து இந்த சிஐக்கு நல்லா பேசுகிறார்ப்பா, என்பிஆருக்கு நல்லா பேசுகிறாருப்பா அப்படின்னு வந்தான்னு வைங்களேன், அவன் வந்து தௌஹீதுக்கு நிற்க மாட்டான். அதுதான் அவனுக்கு பெருசாக தெரியும். அது மாதிரி சொல்கிற விஷயங்களை நான் சொல்கிற காரணத்தினால், நான் மார்க்கத்துக்கு மாற்றமாக சொன்னாலும் அதை ஆமாம் போடுவான். மார்க்கத்தில் இல்லாத நான் சொன்னால் கூட அவன் என்ன செய்வான், என்ன நல்ல போராட்டமாக பேசுகிறாரு அப்படி என்னை பற்றி நினைத்தாண்டு வைங்க, அவன் என்ன செய்வான்டா, மார்க்க விஷயத்தில் வந்து பின்னுக்கு தள்ளிடுவான். இதுக்கு நான் சில உதாரணங்களை சொன்னால் சரியாக வரும், என்ன சும்மா சொன்னால் கூட உங்களுக்கு சரியாக வராது, சில சம்பவங்களும் உங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். உதாரணமாக இப்போ டிஎன்டிஜேயில் உள்ள சில விஷயங்களை உதாரணத்துக்கு காட்டுறேன். டிஎன்டிஜேயில் நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அந்த போராட்டங்களில் வர்ற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க குரான் ஹதீஸில் ஒரு வார்த்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால், அவங்க வந்து குரான் ஹதீஸுக்கு மாத்தமான ஒரு விஷயங்களை அந்த கோஷங்களில் உரைகளில் சொல்லும் பொழுது எதிர்க்கணும். ஒன்றும் ஒரு பெரும்பூட்டத்தில் எதிர்க்க முடியாது, ஒரு மௌனமாக வாச்சு, ஏன்னா இப்படி தப்பாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி அமைதி மரண அமைதி அடிச்சுன்னு வைங்க, அப்போ இந்த தலைவர் தப்பாக பேசுனாலும் கரெக்டாக கவனிக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அப்பட்டமாக இஸ்லாத்துக்கு மாத்தமாக டிஎன்டிஜி நடத்துகிற கூட்டங்களில் பேசுகிறார்கள், அந்த பேசும் பொழுது எதை கவனிக்கிறான் தெரியுமா, வார்த்தை கவனிக்க மாட்டேங்கிறான், கருத்தை கவனிக்க மாட்டேங்கிறான். எப்படி சொன்னா, அட்டை ஆயிரம் பள்ளி நான் இடிப்பேன், ஆயிரம் பள்ளி இடிப்பேன் ஒருத்தன் பேச அல்லாஹ் அக்பர்மா, எதை வச்சு அந்த சவுண்டு, ஆயிரம் பள்ளி இடிப்பேன் அல்லாஹ் அக்பர்ங்கிறான். இவன் என்னடா சொன்னா, என்னத்துக்கிட்ட அல்லாஹ் அக்பர் சொன்னோம், இது ஆயிரம் பள்ளி வாசல் இடிக்கலாமாடா, ஒரு டிஎன்டிஜி தலைவர் மேடையில் 100 பள்ளி வாசல் நம்ம இடிப்போமா, அல்லாஹ் அக்பர்ங்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி சொன்னால் அல்லாஹ் அக்பர் வேணா சொல்லுவானா? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ மாநில தலைவர் லுஹா இருக்கார், அவர் என்ன செய்கிறார், ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் இந்துக்கள் தான் அப்படிங்கிறார். அல்லாஹ் அக்பர்ங்கிறான், நாங்களும் இந்துக்கள் தான் என்பதற்கு நான் அல்லாஹ் அக்பர்படுவானா, நாங்களும் இந்துக்கள் தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் போது நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்துக்கள், இந்து நாட்டுக்குரிய இந்த பெயர் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பம், நாங்களும் இந்துக்கள் தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் போது நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்துக்கள், இந்து நாட்டுக்குரிய இந்த பெயர் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பம் நல்லா கவனிங்க,
நாங்களும் இந்துக்கள் தான் ஒருத்தர் சொல்வாரேனால் அதிர்ச்சி அடைஞ்சு என்னடா தான் சொல்கிறோம் நாங்கள் இந்துக்கள்ங்கிறார் என்னடா இது நம்ம எப்படி இந்துக்களாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு மௌனமாக இருக்கிறாங்களா அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்களா அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்க ஆனால் அது பின்னாடி இந்துக்களாக இருந்து வந்தவர்கள் தான் பின்னாடி சொல்கிறாரு அது சொல்வார்னு உங்களுக்கு தெரியாது சொன்ன பிறகு தக்பீர் சொன்னால் பரவாயில்லை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க நாங்களும் இந்துக்களாக இருந்து பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அடுத்த வார்த்தையை விடுறாரு அதுக்கு சேர்த்து தக்பீர் சொன்னால் பரவாயில்லை நாங்களும் இந்துக்கள் தான் சொல்லணும்னு எப்படி தக்பீர் சொல்லுவேன் அந்த கருத்து சரியா தக்பீருக்கு மீனிங் என்ன உங்களுடைய வழக்கப்படி உள்ள மீனிங் என்ன இந்த கருத்து சரி இந்த கருத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த கருத்தை நாங்கள் ஏற்கிறோம் அப்போ நாங்களும் இந்துக்கள் தாண்டு ஒருத்தர் சொல்லும் பொழுது அந்த சவுண்டை கத்துன உடனே அதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்வார்களே ஆனால் அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கிற வேணாம் அதாவது இந்த சமூக பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு உருவாக்குறது பூராவுமே இப்படி போய் எப்படி இருக்கணும் மேடையில் உள்ள தலைவர்கள் சொன்னாலும் சரி சவுண்டை ஒசத்திக்கிட்டு சொன்னாலும் சரி அதில் வந்து என்ன செய்ய முடியாது நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வரணுமா இல்லையா இது ஒரு விஷயம் இது மாதிரியான சமூக பிரச்சனைகளை வைத்து ஒரு இயக்கம் கட்டப்படும் என்று சொன்னால் அதில் மார்க்கும் இரண்டாம் பட்சத்துக்கு போகும் அந்த விஷயம்தான் பெருசாக தெரியும் ஆகிரத்தில் நஷ்டமடையக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கிய பாவத்தை சுமக்க வேண்டி வருங்கிறது ஒரு காரணம் உதாரணமாக அந்த பாபர் மசூதி விஷயம் வந்துச்சு இது ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க நீங்கள் எல்லாரும் நம்ம என்ன மாதிரி இந்த அதாவது சமூக பிரச்சனைகளுக்கு இயக்கம் கட்டியவர்கள்லாம் எப்படி மாறுகிறார்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கூட்டணும்னு வைங்களேன் இவன் கடைசியில் என்ன செய்வான்னு அல்லாஹ் அக்பர் தான் போடுவான் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வழங்கினாங்க தீர்ப்பு வழங்கும்போது என்ன செஞ்சான் பள்ளிவாசை வந்து அவனுக்கு சொந்தம்ன்ட்டாங்க நமக்கு இல்லைன்ட்டாங்க அது வந்து காவிகளுக்கு சொந்தம்ட்டு தீர்ப்பளிச்சாச்சு இது பள்ளிவாசை இடம் முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சான் 5 ஏக்கர் நிலம் நல்லா கவனிங்க 5 ஏக்கர் நிலம் வந்து உங்களுக்கு அதே அயோத்தியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இந்த 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும் உத்தரவு போட்ட உடனே அங்கே உள்ள ஷியா வக்ஃபு அந்த குரூப் என்ன செய்கிறாங்கன்னா ஆதரித்து அறிக்கை விடுறாங்க எப்படி 5 ஏக்கர் நிலத்தை நாங்கள் வாங்கிக்கிற தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு சரிங்கிற மாதிரி 5 ஏக்கர் நில பிரச்சனையா ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா கூட 5 ஏக்கருக்கு மேலே வாங்க முடியாது எங்களுக்கு நீ 5 ஏக்கர் பிச்சை போடுறது இந்த பள்ளிவாசல் யாருக்கு உரியது என்பதுதான் மேட்ரு இது உரிமை யாருக்கு என்பது மேட்ரை தவிர 5 ஏக்கர் நிலம் மேட்ரு அல்லங்கிறதுல நம்ம அதை நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமும் இருக்கிறது ஆனால் ஷியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து வரவேற்கிறாங்க 5 ஏக்கர் நிலம் தந்தது நல்ல தீர்ப்பு அப்படின்னு வரவேற்கிறாங்க இவ்வரவேற்கிறத தப்பு என்று சொல்லி இப்போ டிஎன்டிஜே தலைவராக இருக்கிற லுகா வந்து சொல்கிறாரு இது 5 ஏக்கர் நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாங்க இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து அவர் பேசியிருக்கிறார் அப்போ நல்லா கவனிக்கணும் இவன் 5 ஏக்கர் தர்றேங்கிறான அது சரியான தீர்ப்பு இல்லை ஒன்று அது சரியான தீர்ப்பு இல்லை என்பது அவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது யாருக்கு டிஎன்ஜி தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது அந்த விஷயமாக பாபர் மசூதி தீர்ப்பு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் 5 ஏக்கர் நடந்து எங்கிட்ட கொண்டாந்து கொடு அப்படிங்கிறார் 5 ஏக்கர் கொடுக்கறது தப்பு வாங்கிறதும் தப்புங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு அடுத்தவன் சொல்லும்போது அதை தானே கண்டிச்சிங்க ஷியா சொல்லும்போது அதை கண்டிச்சாங்களா இல்லையா கண்டிச்சுட்டு 5 ஏக்கர் நிலத்தை எங்கள்கிட்ட கொடு நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் 10 ஏக்கர் ஆக்கி கட்டுவோம்னு சொல்லி என்னமோ சொல்கிறாரு அட போராட்டம் நடக்கிறது தீர்ப்பை கண்டிச்சு இந்த 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 வாசகம் தீர்ப்பை ஆதரிக்குது அது 5 ஏக்கர் செஞ்சு சரிதான் அவன்கிட்ட கொடுக்காது என்கிட்ட தான் நேற்று என்னது 5 ஏக்கர் பாபர் மசூதி நீ வச்சிக்க 5 ஏக்கர் நிலம் கொடுக்கறது ஓகே அது எங்கள்கிட்ட கொடு டிஎன்டிஜியில் கொடு அப்படின்னு சொல்லுவாரே ஆனால் இது ஒரு அறிவு உள்ள எவனாச்சும் இதுக்கு தக்பீர் சொல்லுவானா இந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் என்னடா இது தீர்ப்பையே நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த 5 ஏக்கருக்காக நம்ம போராடணும் அது இவர்த்தையும் கொடுக்கணும் நியாயப்படுத்தி கொடுக்கணும் அவன்கிட்ட தானே கொடுக்கணும் எவன் நிர்வாகம் பண்ணானோ எவன் இவ்வளோ காலத்தை பள்ளிவாசல் வச்சுருந்தானோ அது அயோத்தியில் உள்ள அவங்ககிட்ட தானே கொடுக்கணும் அது எனக்கு நம்மகிட்ட கொண்டே கொடுக்கணும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தில் ஏன் கொடுக்கணும் அதுவே ஒரு அநியாயம் தானே அவருக்கு தான் சொல்கிற எத்தனை அநியாயம் இருக்குன்னு பாருங்கள் முதல்ல இதை தீர்ப்பு நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது 5 ஏக்கருங்கிற தீர்ப்பு சரிதான் ஆனால் அவன்கிட்ட கொடுக்கறது தப்பு எங்கள்கிட்ட கொடு சம்மந்தம் இல்லாதவன் அது இன்னொரு அநியாயம் வேணாலும் பண்ணு ஏற்கனவே ஒரு அநியாயம் பண்ணியிருக்கீல அந்த மாதிரி என்ன செய்யி அந்த 5 ஏக்கர் அவனுக்கு கொடுக்கறது பதில் எங்கள்கிட்ட கொடுன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனமான ஒன்று இருக்குமா அதுவும் பாபர் மசூதிக்கு எதிராக நடக்கும் போராட்டம் என்கிற ஒரு பெயரில் இது சொல்லப்படுது
இப்ப இந்த ஷியாக்கள் சொன்னதை எப்படி ஒரு கண்டிக்கிறாரு, அதை தொடர்ந்து இவர் என்ன பேசினார் ரெண்டையும் பாருங்க. ஷியாக்கள் விவகாரம் வந்து விட்டது, 5 ஏக்கர் நிலத்தை நாங்கள் முஸ்லீம்களுக்கு தூக்கி போடுகின்றோம் என்று எலும்பு துண்டை தூக்கி போடுவது போன்று இந்த சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி போடுகின்றது. ஷியா சொல்கின்றான், நீங்கள் அந்த 5 ஏக்கர் நிலத்தை வாங்கவில்லை என்றால் நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம். இந்த 5 ஏக்கர் நிலத்தை நீ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல கூட தெரு தெருவா பிச்சை எடுத்து அல்லாஹு அக்பர் 10 ஏக்கர் வாங்கி நாங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம். இவன மாதிரி ஒரு முட்டாள் இவனாக இருக்க முடியுமா? இவன மாதிரி ஒரு கடைந்தெடுத்த துரோகி இவன், யூதனுடைய கைகூலி. அவன் அந்த ஒரு சித்தாந்தத்தையே கொள்கையை தன்னுடைய கொள்கையாக கொண்டவன். நல்ல கவனிங்க, அது எங்கள்கிட்ட கூட அவர் சொல்றாரு, சொன்னது பிரச்சனை இல்லை. அதற்கு எப்படி இவர்கள் அல்லாஹ்பூர் போடுகிறார்கள்னா என்ன மாதிரி உருவாகிறார்கள், ஒரு செய்தியை என்னென்று விளங்கி நீங்க சொல்றீங்களா? இயக்கத்தில் உள்ளவன் ஏதாவது உளர்னாலும் தக்பீர், நாங்க முஸ்லீமே இல்லைன்றாலும் தக்பீர், அடுத்தவனுக்கு உரியதை வந்து எங்களுக்கு கொடுண்டாலும் தக்பீர், அநியாய தீர்ப்பு நியாயம்னு சொன்னாலும் தக்பீர். பாபர் மசூதியில் சிறப்பான தீர்ப்பை வழங்கிட்டார் சவுண்ட் அல்லாஹ்பூர்மாய். பாபர் மசூதி தீர்ப்பையே கண்டிக்கிற கூட்டத்தில் எவ்வளோ அற்புதமான தீர்ப்பு, சத்தம் தான் முக்கியம், அதுக்காக வேணும்னு சத்தத்தை கூட்டுவாங்க. டிஎன்டிஜியில் பேச்சாளர்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சும்மா சாதாரண பேசிட்டு வருவாங்க, எந்த இடத்துல தக்பீரை விரும்புகிறாங்களோ அந்த இடத்துல சும்மா மூச்சு வாங்கி இழுத்து வேணும்னு சவுண்டை கூட்டுறது. அந்த கிறுக்கு போய்லாம் அல்லாஹ்பூர்ங்கிறான். இப்படியான ஒன்றை நாங்கள் உண்டாக்க வேண்டுமா இது? அப்போ நம்ம என்ன நினச்சோம், இந்த சமூக பிரச்சனைக்குன்ற இயக்கங்கள் உண்டானால் தௌஹீதின் பேரில் உள்ள இயக்கமாக இருந்தாலும் தௌஹீது நாலாம் பட்சமாக போய்விடும். இந்த விஷயங்கள் முன்னுக்கு எந்த விஷயம் வந்துடுறேன், என்ன சொன்னாலும் அல்லாஹ்பூர் தான், அது தப்பாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, ஒரு பொது அறிவுக்கு மாற்றான் சிரிக்க மாட்டான். இதை வா 5 ஏக்கர் நிலத்தை எங்கள்கிட்ட கொடுன்னு எவனாச்சும் கேட்பானா? வேற ஒரு இயக்கத்துக்கான எப்படி அதை கேட்பான்? கேட்கறது எவ்வளோ அறிவீனம். அவனுக்கு என்ன வரமாட்டேங்குதுன்னா, அப்புறம் உளுதூர்பேட்டை மாநாட்டில் சொல்லுவார், எப்படி சொல்லுவார், அப்படி குதிரைக்கு இதுக்கு அது போட்ட மாதிரி நாங்கள் மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கண் இரண்டும் திரை கட்டப்பட்டு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போன்ற அவன் இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்திருக்கிறான். கண் இரண்டும் திரை கட்டப்பட்டு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போன்ற அவன் இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்திருக்கிறான். அதே மாதிரி கொண்டு போயிருக்கு. என்னது இவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், என்ன வேணாலும் சொல்லட்டும், இயக்கத்தில் சவுன் சொல்லிட்டா ஓகே சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்போ இதுல எல்லாம் சொல்றோம், மார்க்கத்தில் என்ன மாதிரி சொல்லுவான், இதுல எல்லாம் இப்படி சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தில் எப்படி சொல்வார்கள்? இப்போ இந்த குடியுரிமை சட்டம் வந்துருச்சு, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமாக அவர் லுகா ஒரு குரான் ஆயத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, மக்களுக்கு சொல்றாரு, அப்படியே குரானுக்கு நேர் மாத்தமாக சொல்கிறார். சொல்லுகிற ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ்பூர் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு கேட்டால், அதாவது நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் மொதல் வசனத்தை சொல்லிக்கிறேன், அப்போ தான் அந்த வசனத்தில் எப்படி அவர் பைத்தியகாரத்தனை பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு விளங்கும். 14வது சூராவில் 14வது வசனம் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஓ காலல்லதீன கஃபரு, முதல்ல அந்த ஆயத்தை விளங்கிக்கிறங்க, அப்போ தான் அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓ காலல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் சொன்னார்கள், லி ருசுலிஹிம், ரசூல்மார்களுக்கு சொன்னார்கள். அந்தந்த காலத்தில் உள்ள வரலாறை எல்லாம் சொல்லுகிறான். அந்தந்த காலத்தில் உள்ள நபிமார்கள்ட்ட சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்னா, நுஹுரு ஜன்னக்கும் இன் அருதினா, எங்கள் பூமியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம். அவ்வளோ தவுதுன்னி மில்லத்தினா, அல்லது எங்களுடைய மார்க்கத்துக்கு திரும்பிட வேண்டும். அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் காபியர்களாக இருந்தவர்கள் நபிமார்களை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறாங்க, உங்களை வந்து ஊரை விட்டு வெளியேற்றுவோம், வெளியேற்றி விட்டு அல்லது எங்கள் மார்க்கத்துக்கு திரும்பிடுங்க என்று சொன்னார்கள். அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், ரப்புகும் இறைவன் வஹி அறிவித்தான், லஹு நுஹுனி கண்ணல் வாலிமீன், இந்த அநியாயக்காரர்களை நம்ம அழிப்போம், இந்த அநியாயக்காரர்களை அழிப்போம். ஓட நுஷ்கினன்ன குமுள் அறத மின்பாதிகம், அவங்கள அழித்த பிறகு அந்த இடத்தில் உங்களை வந்து என்ன செய்வோம், குடி அமர்த்துவோம். அது கூட எல்லாரையும் குடி அமர்த்த மாட்டோம், லாலிக்கு லிமன் ஹாஃப் மக்காமி ஓ ஹாஃப் வயித், என் முன்னு நிற்க வேண்டும் என்று யார் பயந்து என் எச்சரிக்கைக்கு அஞ்சு நடக்கிறானோ அப்படி மக்களை பிரித்தெடுத்து என்ன செய்வோம் நம்ம, குடி அமர்த்துவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். 14:4 வசனத்தில் இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நபிமார்கள் வாழ்ந்த பொழுது நபிமார்களை ஏற்காதவர்கள்லாம் ஊரை விட்டு வெளியேற்றோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், வெளியேற்றட்டும் பரவாயில்லை,
அல்லாஹ் வந்து வஹி அறிவிக்கிறான், நாம் அவங்களை அழிச்சிடுவோம், வெளியேற்ற முடியாது, நாம் இவங்களை அழிச்சிட்டு உங்களை குடியமர்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வஹியில் சொல்லிட்டான். இது இப்போ உள்ள குடியுரிமைக்கு ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? இது நபிமார்கள் வாழ்ந்த பொழுது ஊரை விட்டு வெளியேற்றோன்னு சொன்னான், நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். என்ன அறிவித்தான்? நாங்கள் வந்து அநியாயக்காரர்களை அழிச்சிட்டு உங்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறான். இந்த வசனத்தை சொல்லி குடியுரிமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். குர்ஆன் ஒருபோது பொய்யாகாது, நம்மளை வெளியேற்றுவார்கள், நிச்சயமாக வெளியேற்றுவார்கள். இவங்களும் சொன்னார் அல்லாஹ், நபிமார்களுக்கு வகி அறிவித்தது அல்லாஹ் சொல்கிறான். இவர் மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்களை வெளியேற்றுவாய், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாது, அல்லாஹ் சொன்ன நிறைவேறும், எங்களை வெளியேற்றுவாய், திருப்பி நாங்கள் வந்து இதை கைப்பற்றுவோம், இந்தியாவை கைப்பற்றுவோங்கிறது. அதே இது சொல்லுது, நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் நபிமார்களுக்கு வகி மூலம் அறிவித்த ஒரு செய்தியை அல்லாஹ் இதில் சொல்லுகிறான். இவருக்கு வகி அறிவித்த மாதிரி சொல்கிறார். எப்படி இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணாதீங்க, அதான் அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லலை, ஏன் அல்லாஹ் வகி அறிவித்து விட்டான், நம்ம வெளியேறத்தான் போகணும், நாட்டை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். நாட்டை விட்டு போன பிறகு இவங்க எல்லாத்தையும் அழிச்சு விட்டு அல்லாஹ் கொண்டா நீங்கள் கொண்டாந்து உங்களை சேர்ப்பான் அல்லாஹ் இருக்கிறாங்க. அட இதே அல்லாஹ் இந்த வசனம் அது சொல்லலையே. இந்த வசனம் ஒரு வரலாறு தானே சொல்லுது, ஒரு சம்பவத்தானே சொல்லுது. அது சம்பவத்தை சொல்லும்போது நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவியை தானே சொல்லுது. ஃபிரௌனிடமிருந்து மூசா நபியை காப்பாற்றி நைல் நதியை அந்த கடலை பிளக்க வைத்து காப்பாற்றினான்னு சொன்னால் அது ஒரு சம்பவம். நம்ம ஆற்றுக்கிட்ட நின்றுட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான் நைல் இப்போ கடல் ரெண்டாக பிளக்க போகிறது அப்படின்னு சொல்ல முடியுமா சம்பவத்துக்கெல்லாம்? அப்போ இந்த ஆயத்தை வாசித்து போடுங்களேன். ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். தங்களுடைய இறை தூதரை பார்த்து சொன்னார்கள், அப்படியே பொருத்தி பாருங்க, நாம இஸ்லாத்தை ஏற்றிருக்கோம், தாழ்த்தப்பட்டவரா நடத்தப்பட்டோம் என்ற பாவத்துக்காக வேண்டிதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ஓர் இறைவனை இறைவனா, ஒரே ஒரு இறைவனை நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்துக்காக வேண்டித்தான் எங்களுடைய இந்திய நாட்டை விட்டு உங்களை வரைய வெளியேற்றுவோம் என்று சொல்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு அறிவித்தார், இந்த அநியாயக்காரர்களை நான் அழிப்பேன், பாதியும் இவர்களுக்கு பின்னால் இந்த நாட்டில் உங்களை குடி அமர்த்துவோம். இந்த வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது, குர்ஆன் பொய்யாகாது. இது வந்து நமக்கு கொடுத்த வாக்குறுதியா? இது அதான் இந்தியாவில இருந்து வெளியேற்றுவாங்க, வெளியேற்று திருப்பி வந்துருவீங்கன்னு வாக்குறுதியா? இது நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் வந்து வஹி மூலம், வஹி மூலம்னு சொன்னாலே ஒவ்வொரு நபிக்கும் தனித்தனியா வஹி வரும் அர்த்தம். அந்த வஹி மூலம் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், உங்களை அழைச்சிட்டு குடிய மருத்துவம்னு சொன்னால், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாதுங்கிறார், குர்ஆன் பொய்யாகாது. அப்போ இவருக்கு தான் அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கு. அப்போ எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து வெளியேற்றிடுவானா? பொய்யாகுதுன்னு என்ன அர்த்தம்? இந்தியாவை விட்டு 130 கோடி முஸ்லீம்களையும் கண்டிப்பாக வெளியேற்றி விடுவார்கள், நம்மளாம் வெளியே போயிடுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்வீங்க, செத்து போயிடுவாங்க, நம்ம வந்து குடியாது. இப்படி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கானா? இப்படி தான் வாக்குறுதி கொடுத்துருக்கானா? அந்த வசனத்தில் அப்படி தான் இருக்குதா? இது வாக்குறுதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இது? அட குடியுரிமைக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீ வெளியேறிச்சு ஆகணுண்டா, இதுதான் போராட்டமா? அப்போ ஏன் போராட்டம் பண்ணுறீங்க? வெளியேறிச்சு ஆகணுண்டு இருக்கிற பட்டி பிடிக்க கேட்டு ரெடியாக இருக்க வேண்டியதானே. வெளியேறிதான் ஆகணும், அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அல்லாவுடைய வாக்குறுதி ரெண்டு, ஒன்று வெளியேற்றுறது உங்களை, ரெண்டாவது குடிய மறுத்துறது. ரெண்டாவது முதல் வெளியேற்றணும்ல, அப்போ அந்த போராட்டத்தில் என்ன செய்யணும், வேலை எடுத்து போய் வந்து வந்திருக்கிறீர்கள் போராட்டத்துக்கு, நம்மளை வெளியேற்றுன்னு சொல்லிவிட்டான், அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது, என்பிஆர் என்ஆர்சிலாம் நம்ம நன்மைக்குத்தான், நம்மளை வெளியேற்றுக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு விஷயம், நம்ம வெளியேறி போய் விடுவோம், வெளியேற்றின பிறகு திரும்ப நம்ம இங்கே வந்துடுவோம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற போகுது, அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்கிறாரு அல்லாஹ் குறுங்கிறாங்க. என்னடா இவர் சொல்கிறாரு, குர்ஆன் அரபியில் ஏதாவது ஒன்று சொன்ன போதுமா? இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான்னா, அரபியை வாசித்து அர்த்தம் செஞ்சு சொல்கிறாரு. அவுகா இலகிம் ரப்பகும், இறைவன் அவங்களுக்கு வகி அறிவித்தான், இவங்களை நான் அழிப்பேன், நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி நடந்தார்கள், அவர்களை நான் காப்பாற்றினேன்னு ஒரு சம்பவமா, ஒரு வரலாறா,
அல்ல இனிமே வரக்கூடியவர்களும் வகை அறிவிப்பான அல்ல. இனிமே ஏதாவது வேறு நாடுகள்லேருந்து முஸ்லீம்களை வெளியேற்றினார்கள்னா நம்மளும் அழிப்பானா? இன்னும் சொல்ல போனால் அவன் வந்து இந்த தௌஹீதை அந்த ஒரு அடிப்படைக்காகவெல்லாம் அவன் வந்துக்கிட்டு நம்மளை எதிர்க்க கிடையாது. நம்மளே ஒரிஜினல் முஸ்லீமாக இல்லை, நபிமார்கள் காலத்தில் உள்ளோடியாக இருக்கிறோம். அவன் இனமாக பார்த்தா நம்மளை வந்து ஒழிக்க நினைக்கிறான். பர்ஃபெக்டாக வந்து ஏகத்துவ கொள்கையை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவன் செய்யவே கிடையாது. முஸ்லீம்கள் வளமாக இருக்கக்கூடாது. அவன் கபர் வணங்கியாக இருந்தாலும் சரி, வேறு எவனாக இருந்தாலும் சரி, அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளை வந்து வெளியேற்ற பார்க்குறானே தவிர நம்மளை என்ன செய்யலை? நம்மளாம் களிமாவை சொல்லியிருக்கிறோம், அதனால் நம்மளை வெளியேற்ற பார்க்குறார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறும்னா இது என்ன? இதுக்கு வந்து நம்ம தக்பீர் சொல்கிற ஒரு விஷயமா? இது மாதிரி எடுத்தால் 100க்கு மேலே இருக்குது. உதா இதையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எடுத்தோம் என்று சொன்னால் அங்கே மேடையில் வந்து அப்படியே கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க. தக்பீர் அல்லாஹ்வுக்கு பொறுங்குறான். குரானுக்கு மறுக்கிற மாதிரி பேசுனா அல்லாஹ்வுக்கு பொறுங்குறான். ஹதீஸை மறுக்கிற மாதிரி பேசுனா அல்லாஹ் பருங்கிறாங்க. உண்மைக்கு மாற்றமாக பேசினால் அல்லாஹ் பருன்னு சொல்றது சும்மா சத்தம். அதாவது உன்னை வெளியே வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அல்லாஹ் பருங்கிறான். எப்படி நீ அனுப்புவ? வீட்டுக்கு அனுப்பாம விட நீ யாரு அதிகாரியா? நீ என்ன என்னவா எப்படி அனுப்புவ? அது பாரு எப்படி அவங்களால முடியுது. உன்னை வீட்டுக்கு அனுப்பாம ஓய மாட்டோம். இப்ப அதாவது உன்னை வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டேன் மோடிய, இது அல்லாஹ் பாரு. நீ அனுப்பாம விட மாட்டேன் அனுப்பியிருப்பியா கண்டிப்பா. அப்போ முதல்ல சொல்கிற அவன் தான் நம்மளை அனுப்புவான்னு சொல்லி, அப்புறம் சொல்கிற நம்ம அவனை அனுப்புவோங்கிற, நீ அவனை அனுப்பி அவனை அனுப்புவானா? முதல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாதுங்கும் போது அவன் நம்மளை அனுப்பிடுவான். அல்லாஹ்வுடைய வாக்கு நிறைவேறும். இப்போ நான் உன்னை வெளியேற்றிடுவேன். என்னத்தையாவது இந்த அரசியல்வாதிகள் பேசுவாங்கல்ல, அப்படி பேசினாலும் சரின்னு சொல்லக்கூடியவர்களாக உருவாகி இருக்கிறோமா இல்லையா? அதை நான் யோசித்தேன். நம்ம இந்த சமூக பிரச்சனையை மையமாக வைத்து இந்த என்டிஎவை கொண்டு போக வேண்டாம். வந்தால் அது அது வந்து அந்த சிந்திக்கிறதே அவனை திரை போட்டு மறைத்து விடுகிறது. குரானேசுக்கு மாத்தமாக சொன்னாலும் அந்த இயக்கம் கட்டுக்கோப்புன்னு நினைக்கிறானே தவிர மெசேஜை பார்க்க மாட்டேங்கிறான். மெசேஜ் சரியா தவறா என்று பார்ப்பதை விட்டு அவனை தடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இப்போ சிறை நிரப்பு போராட்டம்னு அறிவித்தாங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்போ தான் தெளிவாக விளங்கும். இந்த சிறை நிரப்பும் போராட்டம்னா என்ன அர்த்தம்? அது வந்து பல அர்த்தங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்வாங்க. சிறை நிரப்புறதுனா என்னென்னு கேட்டால், சிறை நிறைக்கிறதுக்குரிய ஒரு காரியத்தை செய்யணும். கூட செஞ்சால் சிறையை நிறைக்கலாம். பொது சொத்துக்களை சேதமாக்கினா சிறையை நிறைக்கலாம். அல்லது அனுமதி இல்லாமல் ஒரு இடத்துல கூடணும்னு வைங்க, அதுக்கு சிறை அதுதான் சிறை நிரப்பு போராட்டம்னு எல்லாம் அறிவிக்கிறது. இயக்கங்கள் அறிவிக்கிற சிறை நிரப்பு போராட்டத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நாங்கள் வந்து சிறை நிறைக்கிறோம்னா உன்ட்டு சொல்ல மாட்டோம், எங்கே கூடுறோம்னு சொல்ல மாட்டோம், திடீர்னு நிற்போம், அனுமதியும் வாங்க மாட்டோம். இப்போ உன் கடமை என்ன? எங்களை கைது பண்ணணும். என்ன பர்மிஷன் வாங்கலை இல்லை? பர்மிஷன் வாங்காமல் கூடனா கைது பண்ணணும். அந்த மாதிரி அழைத்து கொண்டு போய் சிறையை நிறைச்சிக்க அப்படின்னு சொல்லி சிறை நிரப்பு போராட்டம்ன்ட்டு நம்ம அறிவிக்கிறது உலகத்தில் வழக்கம். இந்த சிறை நிரப்பு போராட்டம்ங்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அடையாளத்திற்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சிறை நிரப்பு போராட்டம்னு அடையாளமாக அறிவிக்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நிஜமாகவே சிறைக்கு தான் போகிறது இப்படி யாரும் அறிவித்தது இல்லை, அறிவித்தது கிடையாது. ஆனால் அது அதுதான் உண்மையான சிறை நிரப்பு போராட்டம். இது என்ன அடையாளத்துக்குன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு பெரிய ஒரு 1000 பேர் இடத்துல கூட்டணும்னு வைங்களேன், அவன் சிறைக்கு கூப்பிட்டு போவானா? எந்த ஒரு இயக்கம் நடத்தினாலும் சரி, ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல கூடினால் நீ சிறைக்கு தான் போவோன்னு சொன்னாலும் 1000 பேரை கொண்டு சிறையில் அடைக்க இடம் கிடையாது, கொண்டு சேர்க்க முடியாது. பெரிய ரிஸ்க்கு வழக்கெல்லாம் போட முடியாது. 1000 2000 வந்துன்னு வைங்களேன், கண்டிப்பாக செய்ய மாட்டான். யார் நடத்தினாலும் என்ன செய்வான்? பேச்சுவார்த்தை போங்க கைது பண்ணிட்டு அப்படிலாம் ஒரு பிடிவாதம் பிடிச்சா கூட, அது தர்ணா கூட உட்காந்துருந்தா கூட, எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி கஞ்சி கதறி இருந்தால் சொல்லி சாயந்தரம் வரைக்கும் நம்மளை இழுத்தடிச்சு கடைசியில் என்ன செய்வாங்க? அனுப்பி விட்ருவாங்க. சிறைக்கு போகிறது வரவே வராது. இதுதான் இது வரைக்கும் சிறை நிரப்பு போராட்டம்னு அடையாளமாக செய்யப்பட்டு இருக்கிறது. பல இயக்கங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உள்ள சிறை நிரப்பு போராட்டம் அறிவித்தாங்களே, இது என்ன சிறை நிரப்பு போராட்டம் என்றால், இதுக்கு முந்தைய 2-3 போராட்டம் நடத்திட்டாங்க. அதுக்கு மேலே பெருசாக இருந்தால் தான் இது இப்போ அது சிறை நிரப்பு போராட்டமாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கத்திட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னால், அது ஏற்கனவே இவங்க நடத்துனாங்களே பேரணிகரணின்லாம், அதை விட சின்னதாக போயிடும். அப்போ சிறை நிரப்பு போராட்டம் என்பது வந்து நிஜமாகவே நாங்கள் எதுக்கு இதை செய்கிறீங்க, சாதாரண அடையாள சிறை நிரப்பு போராட்டம் என்று இது நடத்துனாங்களா, அல்ல நிஜமாக சிறைக்கு தான் போவோம் என்று நடத்துனாங்களா என்பதை முதல் நீங்கள் பார்க்கணும்.
நிஜமாகவே நடத்தா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஏதோ இப்படி கலைந்து செல்ல இப்படி ஒரு போராட்டமாக இருக்காது வந்து ஏதோ இப்படி கலைந்து செல்ல இப்படி ஒரு போராட்டமாக இருக்காது இந்த தர்ணா என்பது அடையாள தர்ணமாக மாறிவிட கூடாது இந்த தர்ணா என்பது அடையாள தர்ணமாக மாறிவிட கூடாது இதோ இந்த ஜமாத் அறிவித்து விட்டது இன்ஷா அல்லாஹ் அந்த மார்ச் மாத 18ஆம் தேதி தமிழக அரசு சட்டமன்றத்தில் என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் எங்களுடைய சகோதரர்கள் நிரப்புவார்கள் ஆண்கள் வருவார்கள் பெண்கள் வருவார்கள் முதியவர்கள் வருவார்கள் வந்து ஏதோ இப்படி கலைந்து செல்ல இப்படி ஒரு போராட்டமாக இருக்காது வந்து ஏதோ இப்படி கலைந்து செல்ல இப்படி ஒரு போராட்டமாக இருக்காது அப்ப நல்ல கவனியில் என்ன சொல்றாங்கன்னா சிறைநிரப்பு போராட்டம் அடையாளத்துக்கு நடத்தல என்கிட்ட விஷயம் பெரிய விஷயம் சீரியஸான ஒரு மேட்ரு வாழ்வாசை வாங்குற மேட்ரு நம்ம நடத்துகிற போராட்டங்கள் பத்தலாண்டு மக்கள் வர சாயின் பாக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அதற்கெல்லாம் தீனி போடுற விதமாக நம்முடைய போராட்டம் இருக்கணும் என்பதற்கு தான் அந்த இதுவரைக்கும் நடத்தின கவர்னர் மாளிகை பேரணின்றாங்க அப்புறம் முற்றுகைன்றாங்க மாவட்டங்களில் சிறை நிரப்புறது கடைசியாக எடுக்கிற ஆயுதம் இப்போ கடைசியாக எடுக்கிறதுனா இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் இதுக்கு முந்தினாலும் என்னது கூடி கலைஞ்சாங்க இது கூடி கலைஞ்சது இருக்காது இதுக்கு முந்தி அதிகமாக கூடி கலைஞ்சாங்க இது அதை விட பல மடங்கு கூடணும் ஆனால் ஜெயிலுக்கு போகணும் அப்போ சிறை நிரக்கிறது அப்படி இருந்தால் தான் அது சிறை நிரப்பும் போராட்டம் அதுதான் இந்த தர்த்தீப் படி பார்த்தா கூட முதல்ல ஒருத்தன் போராட்டம் சின்னதாக செய்வான் அதுக்கு தீர்வு கிடைக்கலன்னா அதை விட பெருசாக செய்வான் அதுக்கு தீர்வு கிடைக்கலன்னா வாடா ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம்னு மூணாவதாக இறங்குவான் இதுதான் ஒரு போராட்டத்தினுடைய வழிமுறை நீங்கள் என்ன செஞ்சீங்க முதல்ல கவர்னர் மாளிகை பேரணின்றீங்க 10 கிலோமீட்டருக்கு அப்பால் நின்று அதை நெஞ்சிங்க எல்லா மக்களும் வந்தாங்க அது உங்களுக்காக வரலங்கிறது தெரிஞ்சாலும் உங்கள் இயக்கத்துக்கு பெருமடிச்சுக்கிட்டீங்க அதுக்கடுத்து என்ன மாவட்டங்களில் நடத்துனீங்க அதுக்கு ரிவர்ஸு அதை விட சின்னது அதுக்கப்புறம் என்ன சிறை நிரப்புனீங்க சிறை நிரப்புறதுக்கு என்ன சொல்லி மக்களை கூப்பிட்டீங்க இவங்க தான் பாடுற எல்லாம் உட்காந்து பொய் போராட்டம் நடத்துகிறாங்க தாமுக நடத்துகிறான் பொய்யா இருக்குது எஸ்டிபிஐ பொய்யா இருக்குது 23 அமைப்புங்கிறாங்க பொய்யா இருக்குது நம்ம எப்படி நடத்துகிறோம் ஜெயிலுக்கு போக போகிறோம் நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா ஜெயிலுக்கு போகிறதுக்கு இப்போ தயங்க மாட்டோம்னு மக்கள்கிட்ட வீரியமாக பேசி ஏதோ அப்படி ஜெயிலில் போய் நின்று அதை செஞ்சால் கூட தீர்வு கிடைச்சுன்னு நினைப்பாங்கள மக்கள் சாதாரண போகிறதுக்கு தீர்வு கிடைக்கல ஜெயிலுக்கு போகிறோம் நின்று மாட்டேன்னு சொன்னான்னு பிடிவாதம் முடிச்சு இழுத்து கொண்டே நம்ம ஜெயிலில் வச்சுட்டான்னு சொன்னால் அப்போ இந்த என்பிஆருக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படியெல்லாம் அந்த மக்களை நம்ப வச்சு அப்படி தான் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் சிறை நிரம்ப போகிறான்னு அறிவிச்சிங்க அறிவித்த உடனே இதன்படி நீங்கள் நடத்துனீங்களா சிறை நிறைக்கிற போராட்டம் நடத்துனீங்களான்னா இல்லை இல்லைங்கிறது கூட ரெண்டு விதம் இல்லைன்னு இருக்குது ஒன்று நம்ம சிறையை போடுவாங்கன்னு நினச்சிட்டு போவோம் போன பிறகு அப்படி தான் எல்லா சிறையினர் போராட்டத்துலேயும் நம்மளாம் போவோம் நமக்கு தெரியாது அனுப்புவான்னு தெரியாது அதுக்கு தயாராக தான் போகிறோம் எங்கேயாவது மண்டபத்திலேயே பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாது என்ன செய்வாங்க அதை ஒரு கேஸை போட்டு தான் அனுப்புவாங்கன்னு நினச்சி தான் போவோம் அந்த நேரத்தில் தான் அவனுடைய முடிவு வரும் போய் பிடிப்பானா பிடிக்க மாட்டானா அனுப்புவானா அனுப்ப மாட்டானான்னு அப்போ தான் தெரியும் முன்கூட்டியே தெரியாது அப்படின்ற வகையில் கூட நம்ம கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகிறோம் குறைஞ்சபட்சம் சிறை நிரப்புற மண்டபம் மண்டபம் சிறை நிரப்பில் வராது அடையாளத்தில் தான் வரும் இந்த நேரத்துக்கு சொல்ல ஏமாத்துறது தான் இந்த நேரத்தில் சிறை நிரப்புன்னு சொன்னால் நிஜமாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படி தான் இருக்கணும் ஒரு பேச்சுக்கு அதுவாக மண்டபத்தில் போகிறா இருந்தால் கூட நமக்கு தெரியாது போனவுன போங்க பாயின்னு சொன்னாலும் சொல்லுவான் பிடிச்சி கொண்டே 20 மண்டபத்தை பிடிச்சி அங்கே கூட அடைச்சி வச்சுவிட்டு அடைச்சி வச்சோம்னா என்ன செய்வாங்க சிறை நெருப்பு வந்தாலும் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் உள்ளே வந்துடுவானா 5 மணி 6 இன்னும் உடலையே 6 மணி இன்னும் உடலையம்மா ஜெயிலுக்குன்னு வந்தாச்சு அப்புறம் உடலையே உடலையா 6 மணிக்கு உடலையா இப்படிலாம் நாங்கள் அனுபவப்பட்டுருக்கிறோம் சும்மா ஜாலிக்கு வர்ற கூட்டம் மாதிரி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் நடத்த அப்படி இல்லை அப்போ என்னன்னு கேட்டால் இந்த சிறை நெருப்பு போராட்டம் நடக்கிறாங்க இல்லையா அதுக்கு முதல் நாள் என்ன செய்கிறாங்கன்னா டிஎன்டிஜேயுடைய நிர்வாகத்தில் சிறை நிரப்பு போராட்டத்தில் அது நடந்துச்சு 17 நடக்குது 16ஆம் தேதி இவங்க ஒரு அறிக்கை அனுப்புகிறாங்க நல்லா கவனிக்கணும் இது மக்கள் அனைத்து மக்களும் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் போராட்டம் நடந்தது 17 16ஆம் தேதி என்று என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும் அனுப்புகிறாங்க நல்லா கவனிங்க ஒரு இயக்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகி இருப்பாங்கல்ல ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இருப்பாங்க மாவட்டம் அவங்களுக்கு அனுப்பும்போது அதில் குறிப்பிடுறாங்க மாவட்ட நிர்வாக பார்வைக்கு மட்டும் அவங்க அறிக்கை அந்த அறிக்கை அப்படி வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த அறிக்கையில் உங்களுக்கு விளைவிக்கிறோம் தேதி 16/3/2020 அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள மாவட்ட நிர்வாகிகளின் கவனத்திற்கு
இது எழுதுறது மாநில தலைமை, இது எழுதுறது மாநில டிஎன்டிஜே மாநில தலைமை. யார் கேட்கிறாங்க? மாவட்ட நிர்வாகிகளின் கவனத்திற்கு. பிராக்கெட்ல மாவட்ட நிர்வாக பார்வைக்கு மட்டும் போட்டுட்டு அடுத்து வருது. சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் கருப்பு சட்டங்களுக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற கூறி எதிர்வரும் மார்ச் 18 அன்னைக்கு போராட்டம். அப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி நல்லா கவனிங்க, 18ஆம் தேதிக்கு சிறை நிரப்புற போராட்டம். இந்த கடிதம் வந்து ரெண்டு நாளைக்கு முந்தி 16ஆம் தேதி போகுது. அவங்களும் அதை குறிப்பிட்றாங்க. 18 அன்று நாம் அறிவித்த சிறை நிரப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெற உள்ளது. ஆரம்பம் அழகாக இருக்கா? இன்ஷால்லான்னு போட்டாங்க. நடைபெற உள்ளதுன்னு போட்டுவிட்டு அதே சமயம் பின்னாடி வருது. அதே சமயம் இன்றைய தினம் கொரோனா வைரஸ் தாக்கம் குறித்து அரசு பேரிடராக அறிவித்துள்ளது. அப்போ அப்படின்னு அறிவிக்கவே இல்லை, வணங்குதா, அறிவித்துள்ளது, இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் மார்ச் 31 வரை மக்கள் கூடும் கல்லூரி, பள்ளிக்கூடங்கள், திரையரங்கம், மதுபான கூடங்கள், திருமண மண்டபங்கள், சுற்றுலா தடங்கள் என்று மக்கள் கூடும் அனைத்து தளங்களும் மூடுவதாக அறிவித்து உள்ளது. யாருக்கு அனுப்புகிறாங்க? நாளை கழிச்சு சிறை நிரப்பு போராட்டம், இன்றைக்கு எல்லாத்துக்கும் தகவல் போகுது. யாருக்கு? மாவட்ட நிர்வாகிகளுக்கும் போகுது, அறிவித்துள்ளது. கொரோனா புயல் பரவலுக்கு எதிராக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை கவனித்து எதிர்வரும் சிறை நிரப்பும் போராட்டத்தை காலை 11 முதல் மதியம் 1 மணி வரை முடித்து கொள்வதென முடிவெடுத்துள்ளோம். யாருக்கு அனுப்புகிறாங்க? மாவட்ட மக்கள்கிட்ட சொல்லாத, ஏமாற்றி கூட்டு வந்துரு, உனக்குள்ளே வச்சுக்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும்தான் என்ன அர்த்தம்னா, நான் ஏமாத்துற மாதிரி நீனும் மக்களை ஏமாத்திக்க. ஆனால் மாவட்ட நிர்வாகிக்கு விவரம் தெரியணும்ல, அவனுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சிறையெல்லாம் நிறைக்கலை, 11:30 to 1 மணி வரைக்கும் எது போராட்டம் நடந்து முடிவெடுத்துருக்காங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இப்படி இல்லைன்னா நீ என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் அறிவித்திருந்தோம் இந்த மாதிரி கொரோனான்னு காரணம் காட்டி அரசாங்கம் ஒத்துக்கிறல, அதனால் கண்டன ஆர்ப்பாட்டாக மாற்றிட்டோன்றா அது குறைச்சவ சொல்லணும்ல. அறிவித்தபடி இப்படி போகட்டும், சிறை நிரப்புண்டே தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கணும், ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் ஃபீல் அவுட்டுக்கிட்டு இருக்கணும். அங்கே மேடையில் பேசும்போது தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பேசிவிட்டு இப்போது இல்லை என்று சொல்கிறார்கள் விட்டு பின்வாங்கிக்கிறணும். அப்படி என் வாசகத்தை கவனிங்க, இவங்க ஏற்கனவே முடிவு எடுத்து தான் வந்தாங்க. இது எல்லா மாவட்டத்துக்கும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சிறை நிரப்பும் போராட்டத்தை காலை 11:30 முதல் மதியம் 1 மணி வரை முடித்து கொள்வதென முடிவெடுத்துள்ளோம். இது ஒரு விஷயம். அடுத்து திருமண மண்டபங்கள் மூடச் சொல்லியுள்ளதால் கைது செய்து வைப்பதற்கு இடமில்லை என்று காவல்துறை வட்டாரத்தில் கோரிக்கை வைக்கப்படுவது. திருமண மண்டபத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க? திருமண மண்டபம் இல்லாட்டி ஜெயிலுக்கு பிடிச்சல வேண்டியான பணி. காவல்துறை சொல்லிட்டாங்களாம், நீங்கள் கொரோனாவுக்கான உங்களுக்கு பிடிச்சோம்னா திருமண மண்டபத்தில் வைக்கணும், மண்டபங்கள்லாம் இப்போ கூட சொல்லியாச்சு, கொரோனாவுனால மண்டபம் கிடைக்காது. மண்டபத்தை ஏன்டா சொன்னால், மண்டப நிரப்பு போராட்டம் நாங்கள் அறிவிச்சுன்னு பேச வேண்டியதானே. நாங்கள் அறிவித்தது மண்டபம் நிரக்கிற போராட்டமா சிறை நிரப்பு போராட்டமா? ஜெயிலுக்கு போ, கொண்டு போன்னு சொல்லி போராட்டம் பண்ணாமல் அவங்க சொல்லிட்டாங்களாம், நீங்கள் சிறை நிரக்கிற மண்டபமெல்லாம் கொரோனாவுனால கூட்ட முடியாது, சரி அப்படி சொல்லிட்டாங்கல்ல. இதையே நீ மக்களுக்கு சொல்லலை, ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாவட்டத்துக்கு பூரா சொல்கிற, நீ கள்ளத்தனமாக சொல்லி ஏமாற்றி கூட்டிக்கிட்டு வா, ஜெயிலுக்கு போகிறோன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வா, அப்போ தான் எல்லா ஐகத்துக்காரனும் வருவான், ஜெயிலுக்கு போகிற பெரிய பயங்கரமான போராட்டத்தை காணப்போகிறோம் என்று சொல்லி வருவான்னு சொல்லிட்டு விட்டு, அடுத்து பொதுமக்களின் நலனையும் இஸ்லாமிய மக்களின் சமுதாய உணர்வையும் கருத்தில் கொண்டு மேற்கண்ட நேர நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நேர நிர்ணயம் இவ்வளோ பண்ணிட்டாங்க, அதுக்காக செஞ்சாங்களாம். பொதுமக்கள் நலனா? ஏமாத்திருப்ப நலனா? இஸ்லாமிய மக்கள் நலனை சொல்லி கூப்பிடு. அவன் என்ன நினச்சிட்டு வந்தான், என்ன நினச்சி அவனை அழைச்சிங்க, இந்த பீலா விட்டிங்கல்ல, புல்டா விட்டிங்கல்ல, எப்படி அடையாள தர்ணா? அடையாள சிறை நிரப்பாக இருக்காது, நிறைஞ்சி வழியும், தமிழகத்தில் ஒரு சிறையை கூட மிச்சம் இருக்காது என்றெல்லாம் சொன்னீங்களே, இப்படிங்கிறத ஈ முகமது மாநில பொறுச்சலாளர்னு பேரை போட்டு இதை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்பி, நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போகலை, மக்களை ஏமாத்துறோம் சொல்லிவிடாதீங்க, உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்க தான் நடத்தும். மாநில மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும்தான் என்ன அர்த்தம், யாருக்கும் சொல்லிவிடாதீங்க, நமக்குள்ளே வச்சுக்கிறோங்க, கூப்பிட்றலாம் எப்படி தான் கூப்பிடணும், ஜெயிலு ஜெயிலு தான் கூப்பிடணும். இப்படி அறிவிச்சாச்சு. அறிவித்த பிறகு வந்த உடனே எடுத்த எடுப்பில் சொன்னாங்களா, எடுத்த எடுப்பில் நாங்கள் நடத்த ரெடியாக இருக்கிற மாதிரியும், இப்போ காவல்துறை இடம் இல்லைங்கிறாங்கன்னா பிள்ளை விட்றாங்க. எல்லா போராட்டங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சிறைக்கு சில தயாராக இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர், நாங்கள் இப்போது இடமில்லைன்னு விட்டார்கள், போக போகிறோம், அல்லாஹ் அக்பர், இதுதான் சிறைக்கு போகிறதா?
நீ அப்பதான் சொன்னான் அவங்ககிட்ட, முதல்ல சொல்லிட்டான்ல குறைஞ்சபட்சம் போராட்டம் நடத்தும் போது நான் இப்படி அறிவித்திருந்தோம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதனால வேற வழி இல்லை நீ கலைஞ்சு போங்கன்னு சொல்லாம அந்த நிமிஷம் வரைக்கும் ஏமாத்துறான். கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்பதான் அதிகாரி வந்து கேட்டுக்கொண்ட மாதிரி நாங்கள் சிறைச்செல்லாம் தயாராக இருக்கிறோம், அந்த முடி கூட வந்து விட்டோம், இப்போ இடமில்லை என்று சொல்லுகிறாரு. இப்போ சொன்னாங்க எத்தனை ஊரில் இந்த மாதிரி பேசுனீங்க மக்கள்கிட்ட சிறைநகர் போராட்டம் வைத்துக்கொண்டு, மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் அவங்க எல்லாம் தயாராக தான் வந்திருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக தான் மேடையில் ஏறி இருக்கிறாங்க, கடைசி நேரத்தில் இல்லைன்ட்டாங்க போலீஸுக்காரங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு பில்டப் கொடுக்குறீங்களே, ரெண்டு நாளைக்கு முடி இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, நீங்களும் நேரம் வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, 11:12 அதுலேயும் யாரும் கஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா மாவட்டத்திலையும் நடத்தாமல் சில மாவட்டத்தில் ரத்து பண்ணீங்க, அதெல்லாம் டென்ஷனாக தொலைச்சி போடமாட்டாங்க, சிறைக்கு போகிற ஆள் அதான் வாய்ப்புண்டு அங்கேயிருந்து கண்டிப்பாக நடத்திருக்கனே, சிறைக்கு போகிற ஆட்களாக இருந்தால் எங்கே ஒத்தி வச்சாங்களோ அங்கே நடத்தணும், ஜெயிலுக்கு போயிருக்கலாம், ஏன் ஒத்தி வைக்கிற ஊர் டென்ஷனாக இருக்குது, இந்த ஊரில் நடத்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகி போயிடும், கோயம்புத்தூர் நடத்தினீங்கன்னா வச்சு ஆகி போய் மிரட்டுறாங்க, அப்போ என்ன செய்யணும், அதான் தான் எதிர்பார்க்குறோம், நடத்துவோம் ஜெயிலுக்கு கொண்டு போ, மற்ற ஊரில் நாங்கள் அடையாளம் வச்சுக்கிறோம், அப்போ எங்கே போட்டால் ஜெயிலில் நெசமாக போட்டுருவானோ அங்கே ஒத்தி வச்சாச்சு, எந்த 3-4 மாவட்டங்களில் அப்படி ஜெயிலில் போட்டுருவானோ அந்த 3 மாவட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது, சிறைநகர போராட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது, எங்கே வந்துக்கிட்டு 11:30 பேரம் பேசி முடித்தாச்சோ 11:30 to 1:30 வரைக்கும் அங்கே மட்டும் நடத்துறது, இதான் இதான் மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா, அப்படியே என்ன மாதிரி வேதனைகளை நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மக்கள் எதிர்பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறான், எப்படியாச்சும் சாயின் பார்க்க எதுனாலும் போகிறான், எவன் கூப்பிட்டாலும் போகிறான், ஏன் இதுக்கு ஒரு முடிவு வராதா, அப்போ நீ கூப்பிட்ற எப்படி இருக்கணும், உண்மையாளனா இருக்கணுமா இல்லையா, ஒரு சிறந்த ஒன்றை நீ உன்னை தியாகம் பண்ணிக்கிற வராட்டி எப்படி மக்கள் வருவான், அப்போ உனக்கு அழுக்கப்படக்கூடாது தியாகம் பண்ணக்கூடாது மேடையில் கத்தானே அதோட ஓடி போயிடணும்னா அதுக்கு தான் மக்களை கூப்பிடுறியா, அவன் ரோட்டில் உட்காந்து என்ன பாடுபடுறான், அப்போ எது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் இந்த இந்த மாதிரி வந்துடுது, இந்த மாதிரி இப்போ சமுதாய பரிசுன்னு வரும்போதெல்லாம் அவனும் ஏமாறான் இவனும் ஏமாத்துறான், ஏன்னு கேட்டால் பேசிக்கை விட்டு விலகியாச்சு, குரான் சொன்னாங்க குரான் படி சொல்கிறேன் உண்மையாடா ஏன்டா போய் சொன்னேன், ஒருத்தன் கேட்கல, இந்த மாவட்ட நிர்வாகியாவது அவன் மார்க்கத்தில் உள்ளவனாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் முடிவு என்றால் மக்களை என் ஏமாத்துகிறீர்கள் என்று கேட்கல, இந்த சுற்றுலை அனுப்புகிறாங்கல்ல அந்த மாவட்டத்தில் உள்ளவனுக்கு இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் இந்த மாதிரி எங்கள் தலைமையில் நாங்கள் சொன்னோன்னு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அல்லது எழுத்து கேட்கணும், நீங்கள் இதை எங்களுக்கு மட்டும் அனுப்பியிருக்கிறீர்கள் பொதுமக்களுக்கு அறிவிங்க, சிறை நிரப்புறது இல்லைன்னு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்த இடத்தில் தெரிஞ்சால் பரவாயில்லை, வந்துட்டீங்க சிறைக்கு அந்த இடத்துல வச்சு தான் இல்லைன்னு தெரியுதுன்னா அதை உங்களை குறை சொல்ல முடியாது, வரும்போதே இல்லைன்னு தெரிஞ்சு வர்றீங்க, அனுமதிக்க மாட்டான்னு தெரிஞ்சு வர்றீங்க, 1.5 மணி நேரம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு வர்றீங்க, 1.5 மணி நேரம் கத்தின பிறகு உங்களை அனுப்பி விட்ருவான்னு தெரிஞ்சு வர்றீங்க, அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை ஏன் எங்களுக்கு மட்டும் வைத்து கொண்டோன்னு ஏமாத்த சொல்லி எங்களை சொல்கிறீங்கன்னு மாவட்டத்தில் கேட்டாங்களா, கேட்க மாட்டாங்க, ஏன்னு கேட்டால் அவங்க உருவானது இதுக்கு தான் மார்க்கத்துக்கு கிடையாது, இதுக்கு மேலே வந்து சிறுக்க சொன்னாலும் அவங்க சரிஞ்சு சொல்லுவாங்க, ஏன்னா நாங்கள்லாம் இந்துக்கள்னு தப்பி சொன்னாங்கல்ல அது பெரிய மிகப்படுத்தி நான் சொல்லலை, அதுக்கும் சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க, பெருநாளை தள்ளி வச்சாலும் கேட்க மாட்டாங்க, என்ன இயக்கமாக பிற மார்க்கமாண்டு வந்தால் இயக்கம்னு வந்துடுது, அப்போ இந்த மாதிரி ஆளும் அப்பட்டமாக என்ன செய்கிறாங்க அதை வந்து பொய் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும், இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம இந்த சாயின் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இதுதான் பிரதானமாகி மார்க்க பின்னுக்கு போகக்கூடிய வேண்டும் இனிமேல் வேண்டாம், நாம் குரானை சொல்கிறோமா யார் அவங்க மார்க்கத்தில் வழிகாட்ட மாட்டாங்க பொய் சொல்கிறாங்க தப்பு சொல்கிறாங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் எங்களுக்கு போதும், அவர்கள் தாவா பண்ணுவதற்கு விதத்தை ஒழிக்கிறதுக்கு செருக்க ஒழிப்பதற்குன்னு வந்தார்களே, ஆனால் அந்த சின்ன கூட்டத்தை வைத்து நடத்தணும் முடிவெடுத்ததுனால தான் நம்ம இதுக்காக சீரியஸான இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு நாங்கள் போகவே இல்லை, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு ஆனால் நாங்கள் பயன்படுத்த விரும்பவே இல்லை, இந்த ஷாஹின் பாக் வந்து இயக்கம் வளர்க்க நினைத்தோமையானால் கண்டிப்பாக இது ஒரு சிறந்த வாய்ப்பு, அவ்வளோ மக்களும் எங்களை விரும்பி கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட கூட்டத்தை வளர்க்க விரும்பலை, எங்களை சொல்லி இதைத்தான் சொல்கிறோன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்தால் போதும் எங்கிற அடிப்படையில் இருக்கிறோம், அது ஒரு விஷயம், அது போக இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நெறி தவறி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், கடலூரில் அந்த மாநில பேச்சாளர் முன்னாள் மாநில நிர்வாகி ஜமால் உஸ்மானிங்கிறவர் பேசுகிறார், பேசும்போது இந்த 22 அமைப்பு நம்மளும் கண்டிக்கிறோம் ஆனால் காசு வாங்கிட்டு இப்படி செஞ்சான்னு நம்ம கண்டிக்கலை, நம்மளும் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அறிவீனம் முதிர்ச்சியற்ற தன்மை காமன் சென்ஸ் இல்லைன்னு இப்படி கண்டிக்கிறோம், இவர் என்ன கண்டிக்கிறாரு, பணம் வாங்கி கொண்டு நான் இந்த மாதிரி இந்த போக்க சாயின் பார்க்க நிப்பாட்டு தள்ளி விட்டார்கள் விலை போய் விட்டார்கள்னு சொல்லி அப்படி பச்சையாக பேசுகிறார், பேசின உடனே
ஒருத்தர் அவருக்கு வேண்டிய ஒருத்தர் டெலிஃபோனில் பேசி கேட்கும் பொழுது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, எல்லாம் சத்தியமாக நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டார். எப்படி சொல்லலை? பிற இயக்கத்துக்காக 22 கூட்டமைப்பு பணம் வாங்கி கொண்டு விலகி போனதாக நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எதனால் சொன்னார்னு கேட்டால், இவர் பேசின அந்த வீடியோவை அந்த கொஞ்ச நேரத்தில் கேள்வி வந்த உடனேயே அவங்க பேஜில் தூக்கிட்டாங்க. வீடியோ இல்லை, வீடியோ கிடைக்காதுன்னு உடனே வீடியோ இல்லை, அதனால் நான் பேசவே இல்லைன்ட்டார். அப்போ இருந்துச்சேன்னு உள்ளே போய் தேடி தேடி பார்க்குறாங்க, லிங்க்கு தான் இருக்குது, வீடியோ காணும். உள்ளே போனால் என்னது, இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வருது. அப்போ அந்த லிங்கை தேடி தேடி பார்க்குறாங்க. அப்போ என்ன எந்த தைரியம்னு கேட்டால், நம்ம போட்டோம், போட்டோன்னு எடுத்துவிட்டோம், அதனால் யாருக்கும் போய் சேரலை. இப்போ தைரியமாக மறுத்துடலாம். என்னது, அல்லாமலை சத்தியம்னு மறுக்கலாம், அல்லாமலை சத்தியமாக நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டார். எவனோ ஒரு நல்லா இருப்பான் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அதை வீடியோ வச்சுருக்கான் எடுத்து அப்பவே சுட்டு விட்டான் போல இருக்கு. அவன் எடுத்து நினைஞ்சிட்டான் கேட்டால், அட வீடியோ இல்லைன்னு தைரியத்தில் பேசுறீடா, நீ இந்த தானே பேசியிருக்கிற அப்படின்னு ஒன்று தான். ஆஹா, நம்ம வீடியோ பேஜ்லேருந்து இப்போ டிஎன்டிஜி வெப்சைட்டில் அழிச்சு விட்டோம், எல்லா பேஜிலையும் அழிச்சு விட்டோம், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சோம் அப்படின்னு வந்த உடனே அப்போ மன்னிப்பு கேட்குறான். எப்படி மன்னிப்புன்னா, எப்படி இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், 22 அமைப்புக்காரன் காசு வாங்கிட்டான்ருக்கிறேன், அவங்ககிட்ட நேராக போய் உங்களை பற்றி நான் தப்பு, அதான் மன்னிப்புங்கிறது. மன்னிப்புங்கிறது யாரை பற்றி என்ன சொன்னீங்களோ அங்கே போய் மன்னிப்பு கேட்கணும், அவன் மன்னிக்கணும், மன்னிச்சனவன் சொல்லணும். அப்போ நீ என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்குறாந்தா 22 அமைப்பு தலைவர், நான் இப்போ 23 தலைவரை பற்றி நான் பேசுகிறேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்க, பொது அறிவு இல்லைன்னு சொல்கிறேன், அது போய் சொல்லுவேன், காசு வாங்கிட்டு செஞ்சாங்க நான் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன செய்ய, அந்த தலைவர்களை சந்தித்து இந்த மாதிரி நான் உங்களை பற்றி சொல்லிட்டேன், நீங்கள் காசுலாம் வாங்கலை, பொய்யாக தான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படித்தான மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புண்டு ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை அதில், அந்த அறிக்கை வருத்தம் தெரிவிச்சுக்கிறாராம். அதுவும் அதுலேயும் இந்த நிர்வாகிகள் சுட்டி காட்டினாங்களாம், இல்லாட்டிலாம் காட்டினேன், அல்லாமலை சத்தியம் பண்ணி மறுத்ததுக்கு தான் மன்னிப்பா, அல்லாமலை சத்தியம் பண்ணி இல்லைன்னு மறுத்துப்பட்டு மன்னிப்பு எப்படி கேட்குறாரு, நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், தலைமை சுட்டி காட்டினார்கள். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, முதல்ல நீ பேசுனீங்கள அந்த பேசுறது வந்து மன்னிப்பு கேட்குறதா இருந்தால் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்கணும், அவங்க மன்னிக்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். பெரிய பாரதூரமான ஊழல், பணத்துக்கு விலை போனார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிற, அதுன்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு அடிமையாகி போனார்கள், நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, உனக்கு பொது புத்தி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுகிறோம். அரசாங்கத்தினுடைய இதுக்கு விலை போயிட்டார்கள்னா அவன் காட்டி கொடுக்குற துரோகிங்கிற பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. ஒரு இயக்கம் நடத்துகிறவனுக்கு போய் நீ வந்து அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை நீ வைத்தாயானால் அவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படாத, என்னடா நம்ம ஒரு பைசா வாங்கியிருந்தால் கூட பாதிக்காது, கண்டிப்பாக இதுக்கு வாங்கலை எவனும் சொல்ல மாட்டான், அரசாங்கம் வாங்கிட்டா சொன்னாங்க. அவங்களுடைய புரிந்துணர்வு, கொரோனா கொரோனா வருது நம்ம மக்களுக்கு நல்லதுன்னு விளங்காத்தனமாக செஞ்ச ஒரு முடிவு தானே தவிர, அரசாங்கத்தில் பேச சொல்கிறாங்க அன்னைக்கு இப்போ சந்திச்சுட்டு வந்தாங்களே அன்னைக்கே கூடி முடிவு எடுத்திருப்பாங்க, அரசாங்கத்தில் பேச செஞ்சதுக்கு அவங்க செய்யலை. இருந்தாலும் சொன்னீங்களே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டியா, மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கிறானா, அதுவும் அதுவும் அல்லாமல் சத்தியமாக பேசுனதை பேசலண்டி ஏன், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டு உடனே நீக்கினா இந்த தலைமையும் சேர்ந்து கள்ளப்பயிர்வலாம் இல்லையா, ஏன் நீக்கின பேசியிருக்கான் அவர்தானே, அந்த மாதிரி பேசியிருக்கிறார், அதை கண்டிக்கிறோம், அங்கே கூட நீ பதிவு போடணுமா, அவசரம் ஒழிக்கிறதுக்கு அவன் திருட தானே ஒழிப்பான், திருட்டு போய் என்ன செய்வான், திருட்டு பொருள் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான், ஒழிச்சிருவான். அப்போ வந்து நீ திருடனாக இருக்க போய் என்ன செய்கிற, எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீடியோ போடுறீங்க, கேள்வி வந்த உடனே அவர் பேசியதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு அறிக்கை விட்டுருக்கலாம், அந்த வீடியோ அப்படி இருந்திருக்கலாம், நேர்மூலம் அப்படி தான் செய்வான். நீ என்ன செஞ்சீங்க, ஆஹா இது யாருக்கும் தெரியாமல் எழுத்துரும் வீடியோவே, அப்போ வீடியோ எடுத்தனா எல்லா பேரும் கூட்டுன்னு அர்த்தம். அப்போ என்ன மாதிரி மக்களை கொண்டு போகிறீங்க, அது அது ஒரு அது போக ரசுல்லா கட்சிங்கிறான் அந்த கூட்டத்திலேயே, இதான் ரசுல்லா உண்டாக்கின கட்சிங்கிறான் அல்லாஹ் பண்ணுறாங்க, அதே கடலூர் கூட்டத்தில் ரசுல்லா உண்டாக்கின கட்சி ஆகுது. அப்போ அது மாதிரி என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு இப்போ இஸ்லாம்ங்கிற பேசிக்க மற்ற இயக்கங்கள்லாம் கூட இப்போ நல்லவனு ஆகிற அளவுக்கு போயிடுச்சு, அவ்வளோ கீழ்த்தனமான ஒன்று அது நினைக்கிறாங்க. அது அது மாத்திரம் இல்லாமல் ஷாஹின்பாக் அமைப்புகள் காசு வாங்கிட்டதாகவும் 23 அமைப்புகளை பத்தி பேசினதாகவும் ஒரு பதிவுகள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க.
திட்டமிட்டு நடத்தப்பட்ட செய்தி மாதிரியே இருக்குது. எல்லாருமே அவங்க தலைவர் அல்தாப்பையே சொல்லிவிட்டு அவங்க நடத்தப்பட்ட செய்தி மாதிரியே தெரியல. பேசவே கிடையாது. தைரியமா மறுக்கிறது என்பது இவர் புதுசு கிடையாது, நிறைய செஞ்சிருக்கிறார்கள். அல்லாமல் சத்தியம் பண்ணி மறுக்கிறது ரொம்ப பிரசித்தமானது. அந்த கோவை ராமத்துல அவங்களுக்கு தெரியும், அது இருக்கா அந்த வீடியோ இருக்கவங்க ஹைதர், தாமுக ஹைதர் இருக்கார், அவர் தேர்தலில் போட்டிட்டார். போட்டியிடும்போது அப்போ எல்லோரும் சொன்னாங்களாம், நீங்கள் டிஎன்டிஜிலையும் போய் கொஞ்சம் ஆதரவு தருவாங்கன்னு சொன்னாங்களாம். ஆனால் ஜவாஹர்லாவும் அன்சாரியும் அதை விரும்பலையாம், இப்போ டிஎன்டிஜியில் போய் கேட்கக்கூடாது, ஹைதர் தோக்கட்டும் அப்படின்னு இருந்துட்டாங்களாம். இதை வந்து ஹைதர் வந்து அழுது புலம்பி இந்த மாதிரி நான் ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஜவாஹர்லாவும் அன்சாரி இந்த மாதிரி பண்ணி விட்டார்கள் என்று சொன்னார். அல்லா முன்னெடுத்து சொல்கிறேன், அந்த வீடியோ வைத்து அந்த ஆடியோ இருக்கிறது, அந்த ஆடியான வெளியிடுவேன் பேசுகிறார். யார்? ராமத்துல்லா. சரி வெளியீடு பார்ப்போன்னு ஐதர் அடுத்து ஒரு பதில் போட்டார். வருஷம் எத்தனை ஆச்சு? 10 வருஷம் ஓடி போச்சு, உன்னு தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாஹ் முன்னாடி தான் சொன்னார். பொய் சொல்கிறது ரொம்ப அசால்ட் அல்ல. அதை பற்றி நாங்கள் எத்தனை பொய் சொன்னாலும் அல்லாமே சத்தியம்னு நீங்கள் சொன்ன பொய்க்கே கணக்கு கிடையாதுங்க. பொதுக்குழுவில் சொன்ன பொய்கள் அதெல்லாம் தனிப்பட்டியல் போடலாம். அல்லாவை சாட்சியாக்கி அல்லாவை முன்னிறுத்து நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்ட விஷயங்கள் எத்தனை செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு தனியாக அல்லாமல் சத்தியம் செய்து மறுத்தவைகள் ஒரு பெரிய பட்டியலே போடலாம். ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள், நான் இப்பொழுது சபையில் வைக்கிற அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன், அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு சொல்றேன். ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள், அழுது சொன்னார்கள். அப்பொழுது ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள், நான் இப்பொழுது சபையில் வைக்கிற அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன், அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு சொல்றேன். ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள், அழுது சொன்னார்கள். இது அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன், இது அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன், இது அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன். நான் இப்பொழுது சபையில் வைக்கிற அல்லாவுக்கு பயந்து சொல்கிறேன், அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு சொல்றேன். ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள், அழுது சொன்னார்கள். நான் எம்பி ஆவதற்கு பிஜே அவர்கள் இறங்கி வரலாம், தமீம் அன்சாரியும் ஜவாஹிருல்லாவும் இறங்கி வரவில்லை என்றார்கள். ஜவாஹிருல்லா இங்கே எம்பியாக நின்றிருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பார், தமீம் அன்சாரி நின்றிருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பார். நான் நின்ற காரணத்தினால் எம்எல்ஏ விட பெரிய எம்பி அணி என்கிற எண்ண ஓட்டம் விதைக்கப்பட்டதால் நானே சொன்னேன், வாங்க தலைமைக்கு போவோம், சவுதி அரேபியால போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துருவோம், ஆனா ஒரு வார்த்தை நடந்துச்சு இனிமேல் சரி பண்ணிக்கலாம், பேசிட்டு வந்துருவோம், இனி உங்க பாட்டுக்கு நீங்க வேலை செய்யுங்கன்னு அவங்க ஒதுங்கி வாங்க, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் சொன்ன பொழுது, அப்படி தேவை கிடையாதுங்க, அப்படி ஒரு எம்பி பதவியே தேவை கிடையாது, தூர விடுங்க என்று இந்த ஜவாஹிர்லால் அவன் தமிழ் மன்சாரியை தடுத்துட்டாங்க. பாய் எனக்கு மனசு இருக்கு பாய் என்று ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்களே, அதை வைத்து நாங்கள் சொல்கிறோம், உங்க ஆளுக்கே உங்க ஆளு எம்பி ஆகிறது மனசு வரலனா, இங்கே நாங்கள் பார்த்தது ஒரு முஸ்லீம் எம்பி ஆவதை விட ஒரு பாஜகவும் அதன் கூட்டணியும் எம்பி ஆக கூடாது என்பதுதான். இப்ப சொல்லுங்க பேஸ்புக்ல, இப்ப பரப்புங்க பேஸ்புக்ல, எதையாவது சொல்லுங்க. இப்ப நாங்கள் சாட்சி சொல்கிறோம், ஹைதர் அலி பேசிய ரெக்கார்டை போட்டு காட்டுவோம். இப்ப சொல்லுங்க பேஸ்புக்ல, இப்ப பரப்புங்க பேஸ்புக்ல, எதையாவது சொல்லுங்க. இப்ப நாங்கள் சாட்சி சொல்றோம், ஹைதர் அலி பேசிய ரெக்கார்டை போட்டு காட்டுவோம். அவர் மறுப்பாரையானால், அவர் மறுப்பாரையானால். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். என் அன்பிற்கினிய இனிய சொந்தங்களே,
உங்களிடத்திலே இந்த தருணத்தில் நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதலிலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நம் மீதும் நமது இயக்கத்தின் மீதும் நம் சகோதரர்கள் மீதும் சொல்லப்படுகிற அவதூறுகளை முதலிலே நீங்கள் நம்புவதை, அதற்கு பதில் வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை முதலிலே நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போலோ ஹனிபாவிடத்திலே நான் பேசியதாக இருந்தால் அந்த பதிவை அவர்கள் வெளியிடலாம். வெளியிட்டு இப்படி அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி இருந்தார் என்றால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அப்போலோ ஹனிபாவிடத்திலேயே தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அவதூறுகள் இந்த அல்லாஹ் முன்னெடுத்து அல்லாஹ்வை சாட்சியாக்கின்னு பொய் சொல்றதையெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது கூட இதை ஒருத்தர் கண்டிக்கல. அதுல நீங்கள் தானே மேடையில் இருந்தீங்க கூட யாராவது கேட்கலாம், நானும் தான் அந்த மேடையில் இருப்பேன், நான் மட்டும் கை தூக்க மாட்டேன். என்னடா இப்படி சொல்றாரு, புழுகுறாரு, எதுவும் ஆதாரம் வச்சிருக்காரா? எல்லாரும் கை தூக்குவாங்க, மற்ற நிர்வாகிகள்லாம் ராமத்துல்லா சொல்லும்போது அந்த படி அதே எடுத்து போடுவாங்க, அவர் தான் மேடையில் இருந்தாருன்னு. எல்லாரும் கை தூக்கும்போது நான் கை தூக்கல, நான் திகைத்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். என்ன இப்படி சொல்றாரு, என்ன எப்போ ஆயுதம் சொன்னாரு, இவரோட ஆதாரம் வச்சிருக்காரு போல இருக்கு, முடிஞ்சவன போய் கேட்குறோம் திருத்துங்கிறாரு இல்லைண்டு. அப்போ துணிஞ்சு அல்லா மேலே சத்தியமாகனு போய் சொல்கிறதெல்லாம் விளையாட்டு. உங்களுக்கு அல்லாவை முன்னிறுத்தி போய் சொல்வது வந்து கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் ஒரு ஆடியோ வைத்திருக்கிறேன் என்பது தங்சிலிப்பில் வர்றதா? ஒரு ஆடியோ வச்சிருக்கிறேன் பொதுமையாக தேர்தல் நேரத்தில் எப்படியாவது ஐதருக்கு பின்னடைவை ஏற்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அரசியல்வாதி பேசுகிற மாதிரி தானே பேசுனாங்க. அமைப்பு என்டிஎஃப் என்பது இப்படி ஆயிடக்கூடாது. கொள்கைக்கு இருந்தால் நானே தப்பு சொன்னால் சட்டையை பிடிச்சி கேட்கணும். மார்க் எப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னால் என்ன ஆதாரம்னு கேட்கணும். நாமெல்லாம் இந்துக்களாக பிறந்தோம், இந்துக்கள் என்று சொன்னால் என்னை சட்டை பிடிச்சி அவங்க கேட்கணும். அல்லாஹ் எனக்கு வையறித்திருக்கிறான்னு சொன்னால் என்னடா வையறுகிறேன் எப்படி கேட்கணும். அப்படியான உருவாவதாக இருந்தால் இந்த ஒரு இயக்கம் சமுதாயம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அது மார்க்கம் என்ன தொலைஞ்சாலும் சரி எப்படி வளர்ந்தாலும் சரி நமக்கு ஒன்று கட்டமைப்பு இருந்தால் போதும், மறுமை பாழானாலும் பரவாயில்லை, தவறான பத்துவ கொடுத்தாலும் பரவாயில்லை, இபாதத்து நாசமாக போனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு நிலையில் இருப்பார்களே ஆனால் அது வேண்டாம். இது இதிலிருந்து இந்த மாதிரி அடிப்படை வைத்து நம்ம என்டிஎஃப்ங்கிறத கட்டினால்